ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியன் வீட்டிலேயே நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நான் இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு அரை கப்பு முட்டைக்கோஸ், அரை கப் கேரட்டை நல்லா டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கிறேன். சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அரிசி மாவு வந்து நான் 1/4 கப்பு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, உங்களுக்கு அந்த மஞ்சூரியன் பால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பால் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி வச்சுக்குவோம். நீங்கள் ஃபஸ்ட்லேயே உருட்டி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எல்லா பால்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கோங்க பால் சைஸ் அளவுக்கு. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். தேவைக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் சூடானதும் இந்த பால்ஸை நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஓவனாக போட்டுக்கோங்க. இதை நம்ம ரொம்பையும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்ன்ட்டு. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தாலே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா ரெண்டு சைடும் வேகட்டும். எல்லா பால்ஸையும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லே இந்த பால்ஸ் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்குவோம். இதை அப்படியே சாப்பிட்டா கூட நல்ல வடை மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போ இதை மஞ்சூரியன் பண்ணலாம். நான் மிச்சம் இருக்கிற மாவையும் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மஞ்சூரியன் பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 5 to 6 கார்லிக் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கார்லிக்கை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்க்கலாம். இப்போ கார்லிக் வந்து நல்ல கலர் மாறிட்டு, இப்போ நான் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 கேப்சிகம், க்ரீன் கலர். நீங்கள் ரெட்டு இல்லை எல்லோ கலர் கூட சேர்க்கலாம், பட் க்ரீன் கலர் தான் நல்லாயிருக்கும். அதையும் இதை டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரொம்பையும் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த மஞ்சூரியனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ சோயா சாஸ் ஊற்ற போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டார்க் இல்லை லைட் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. நான் டார்க் தான் ஊற்றுறேன். எல்லாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெச்சப் ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கலாம். உரப்புக்காண்டி சில்லி சாஸ் சேர்க்குறேன். நீங்கள் சில்லி சாஸ் இல்லைன்னா க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உரப்புக்காண்டி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்வீட்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும் இந்த மஞ்சூரியன்.
இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் பாயில் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிருக்கேன். ஒரு திக்னஸ் காண்டி தான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராகவே நம்மளுக்கு ஒரு திக்கான கிரேவியாக வந்துடுச்சு. இங்கே கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் இப்படி திக்னஸ் கிடைக்கும், அதனால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சூரியன் பால்ஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி இது கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் நம்மளுக்கு ஈஸியாகவே ரெடி ஆகிட்டு. இதே மெத்தடில் சிக்கன் நம்ம பண்ணலாம், சில்லி சிக்கன். அதே மாதிரி இதே தான் சேம் மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.